நெக்ஸ்ட் வந்து இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேள்வியா தான் வைக்கிறேன். ஹைட் ஆகணும், சில பேர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கோம் நாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ ஹைட் ஆகிறதுக்கு ஏதாவது மந்திராஸ் இருக்கா? ஆமா, அதாவது இந்த உயரம் கூட்டுதல் அப்படின்றது எல்லாரும் 21 வயசுல நின்று போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய இதுபடி பாத்தீங்கன்னா, எந்த வயதாக இருந்தாலும் ஒரு 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம ஹைட் டிஃபரன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வயதாக இருந்தாலும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உயரத்துக்கு முதுகெலும்புக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இயல்பா நம்ம வளரக்கூடிய பருவத்துல வளரக்கூடிய எலும்புகள் அப்படின்னா கால் எலும்புகள், இந்த தொடை எலும்புகள், இதெல்லாம் தான் வளரும் உயரத்தை கூட்டுறதுக்கு, இந்த கழுத்து இதெல்லாமே. ஆனா இந்த முதுகெலும்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி தான் இருக்கும், ஒரு பெண்டு, ஒரு ஒரு எஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நாம நேர்படுத்துவதன் மூலமாக உட்காரும் பொழுது நேரா உட்கார்றது, இப்ப உட்காரும் போது இப்படி சாஞ்சி உட்காராம எப்பவுமே இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா அப்படி உட்கார்றது. அப்புறம் மூச்சு வந்து எப்பவுமே ஒரு ஆழ்ந்த சுவாசம் விடுறது, இப்படியே குனிஞ்சிட்டு இப்படி உட்காந்துட்டு மூச்சு ஷார்ட் பிரீத்தா இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லாம நல்லா நிமிந்து உட்காந்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுக்கிறது. இது ரெண்டும் அடிப்படையா வந்து உயரம் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, எந்த வயதாக இருந்தாலும் இது ரெண்டையும் முதல்ல கடைபிடிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கை வந்து நல்லா இப்படி தலைக்கு மேல இப்படி தூக்கணும். கையை தலைக்கு மேல இப்படி தூக்கிட்டு கையில வந்து பாருங்க இந்த முத்திரை வைக்கணும், கிரீட முத்திரை. இந்த முத்திரை வச்சுட்டு 10 நிமிஷம் இந்த முத்திரை வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் கையை தூக்கிட்டு செருப்பு போடாம வெறும் காலில் குதிங்காலை தூக்கிட்டு கால் பெருவிரல் மூலமா நடக்கணும். எவ்வளவு நேரம் நடக்கணும்னா, 3 நிமிடம் விடாமல் முன்னாடி பக்கமும், 3 நிமிடம் விடாமல் அப்படி பின்னாடி பக்கமும், அப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு ரிவர்ஸ்ல வரணும். கையில இந்த முத்திரை வச்சுட்டு கை தூக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு நடக்கணும். டோ வாக்கிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டோ வாக்கிங் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு திரும்பி நடக்காம அப்படியே ரிவர்ஸ்ல நடந்து வரணும், பின்னோக்கி அப்படியே நடக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணு, 3 நிமிஷம் நிச்சயமா பண்ண முடியாது. முதல்ல ஒரு 10 ஸ்டெப் பண்ணுங்க, அடுத்து ஒரு 10 ஸ்டெப், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இது நீங்க எப்ப 3 நிமிஷம் அச்சீவ் பண்றீங்களோ, நிச்சயமா உங்களுடைய உயரத்துல ஒரு ஒரு 2 சென்டிமீட்டர்னாச்சும் மாறுதல் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே சார். ஸோ சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.